எனக்கு அன்பானவர்களே, மத்தேயு 4:1 வாசித்து பாருங்கள். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். யோர்தான்லே யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்தானம் எடுத்து முடித்த உடனே பரலோகம் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. அடுத்த உடனே சொல்லுகிறது, அவரை பிசாசானவன் சோதிக்கிறதற்கு யார் கொண்டு போனாரா? ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். இரவும் பகலும் 40 உபவாசம் பண்றார் இயேசப்பா. 3 பிசாசு சோதிக்க வந்தான். சோதிக்கிறதற்கு பிசாசு சோதிக்கிறவன், ஆனா கொண்டு போய் விட்டது ஆவியானவர். ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நம்மளை சில பாதையில சோதிக்கிறதற்கு பிசாசு கையில நம்மளை ஒப்பு கொடுக்கிறார். யாரு? ஆவியானவர். சில இடத்துக்கு கொண்டு போவார், டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். 3 இயேசு வசனத்தினால் ஜெயித்தார், வார்த்தையினால ஜெயித்தார். இந்த ஆவியானவர் நம்மளை டெஸ்ட் பண்றதுக்கு சில இடத்துக்கு கொண்டு போவார், சில ஆளை வச்சிருப்பார், சில ஆளுக்கு முன்னாடி விடுவார், சில இடத்துல நம்மளை வைத்திருப்பார், சில நபர்கள் மத்தியில நம்மளை வச்சிருப்பார், கொஞ்ச நாள் வச்சிருப்பார். சோதனை காலம் முடிகிற வரைக்கும் அதுல நம்ம ஜெயிக்கணும். ஐயோ, பிசாசு தான் என்ன கொண்டு வந்துட்டான் அந்த இடத்துக்கு. இல்லை, நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காக ஆவியானவர் நம்மளை கொண்டு வருகிற சில இடம் உண்டு. கர்த்தருடைய ஆவியார் நமக்குள்ள இருந்தா, ஆவியா நம்ம மேல இருந்தா, அந்த ஆவியா நமக்குள்ள வாசம் பண்ணுவாரானால் இது நடக்கும். இல்லை இல்லை, அவர் அப்படிலாம் செய்ய மாட்டார், சோதிக்க மாட்டார், நம்மளை சோதிக்கிறதுக்கு அனுமதிக்க விட மாட்டார். ராணிக்கு மேல சோதிக்கப்பட விட மாட்டார், அதுக்கு மேல அனுமதிக்க மாட்டார். இயேசுவுக்கு கெத்செமனே தோட்டத்துல, பிதாவே ஆயின் உம்முடைய சித்தத்தின்படி, என்னுடைய சித்தத்தின்படி, இந்த பாத்திரம் என்ன விட்டு விலகமான விலகட்டும். உடனே அவர் திராணி தெரிஞ்சது, தேவதூதனை கர்த்தர் அனுப்பி பலப்படுத்திட்டார். அந்த திராணி ஆவியானவர் என்று நமக்குள்ள இருந்தா, நம்மளை பரலோகம் போற வரைக்கும் இந்த டெஸ்டிங் இருந்துகிட்டே இருக்கும். சில நபரை வைத்து, சில பிசாசின் கிரியைகளை வைத்து, சில இடத்துல சில காரியத்தை வைத்து நம்மளை டெஸ்ட் பண்ணுவார், கொண்டு போவார், நம்மளை அனுமதிப்பார். அதான் ஆவியான. இல்லை, அவரெல்லாம் செய்ய மாட்டாருன்னா மாறிடுங்க. ஒப்பு கொடுத்து அதில் வசனத்தில் ஜெயிக்க அர்ப்பணிங்க. தகப்பனே, இந்த ஆவியானவர் எங்களை சரியாய் நடத்த, பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாகும்படிக்கு எங்களை சரியா நடத்துகிற ஆவியானவர், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், மாறர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதா. ஆமேன், ஆமேன்.